நண்பருக்கு நேற்று நேயர்களை வணக்கம். நம்முடைய நேயர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க, இருபது பீரியட்ஸ் வந்து இருக்கு, இருபது பீரியட்ஸ் வந்து அதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிருந்தாங்க. இந்த பீரியட் எப்படின்னு உங்களுக்கு முதல்ல தெளிவாக இருக்க வேண்டும். நம்ம ஒரு பொண்ணு ஒரு பெண் என்பவள் முதல் முதல் அவங்களுக்கு கருமுட்டை உற்பத்தி ஆகும். கருமுட்டையாக ஒரு 13 வயசுலையோ 14 வயசுலையோ 15 வயசுலையோ இல்லை 12 வயசுலையோ கருமுட்டை உற்பத்தி ஆகும். அந்த கருமுட்டை உற்பத்தி ஆகி அந்த என்ன சொல்றது அந்த ஓபரீஸ் இருக்கு இல்லையா, சூல்பை, அதில் வந்து ஓபம் ப்ரொடெக்ஷன் ஆகிட்டு அது வந்து பிலபியன் டியூப்ல வந்து தங்கிடும். இந்த பிலபியன் டியூப்ல தங்கி இருந்துட்டு கருவுதலுக்காக காத்திருக்கும். முதல் முதல் வந்த கருமுட்டை கூட கருவுதலுக்காக காத்திருக்கும். அது 28 நாளுக்கு ஆகணும்னு சொன்னால் அது பிரிஞ்சு வெளில வர்றதுதான் நம்ம மாதவிடாய் சுழற்சி என்கிறோம். அந்த பிரிஞ்சு வரையில் ஏற்படுகிற அந்த பிளட்டை தான் நம்ம மாதவிடாய் சுழற்சி என்கிறோம். இது இந்த இரெகுலர் மென்சஸ்ன்னு சொன்னால் அந்த கருமுட்டை 28 நாளைக்கு ஒரு முறை உற்பத்தி ஆகாது, அதான் பிரச்சனையே. அப்போ என்ன காரணம் என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்கு போதுமான அந்த கருமுட்டை உற்பத்தி ஆவதற்கு நம்முடைய ஹார்மோன்ஸ் வந்து செக்ரிகேட் ஆகும். நம்முடைய ஹார்மோன்ஸ் இருக்கு இல்லையா, செக்ரிகேட் மிக குறிப்பாக நம்முடைய பிட்யூட்டரி கிளாண்ட் நல்லா திறந்து தான் எல்லா அதர் நாளமில்லா சுரப்பிகள் எல்லாமே நல்லா திறக்கும். அதனால அந்த நாளமில்லா சுரப்பிகள் திறப்பதற்கான உத்திகளை நீங்கள் கையாள வேண்டும். அது என்னன்னு கேட்டீங்களா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவு கால்சியம் ரிச், அயன் ரிச், மெக்னீசியம் ரிச், இது மாதிரியான ரிச்சான மினரல்ஸ் அதிகமாக உள்ள உணவுகளை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் குறிப்பாக நிறைய கீரைகள் பழங்கள் இது மாதிரி நிறைய எடுத்துக்கிட்டீங்க. கீரை வந்து டெய்லி ஒன்று சேர்த்துக்கிறோங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இரும்பு சத்துடைய அளவு அதிகமாக இருக்கும், அந்த கருமுட்டை உற்பத்தி இருக்க வாய்ப்பாக. இந்த உணவு பழக்கத்தோட நம்ம வந்து அக்குப்பஞ்சர் பாயிண்ட் பண்ணிக்கணும். இந்த அக்குப்பஞ்சர் பாயிண்ட் பார்த்திங்கன்னா எண்டோக்ரைன் பாயிண்ட் சொல்லுவோம், நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுகிற புள்ளிகள். இந்த நாளமில்லா சுரப்பிகளை தூண்டுகிற பொழுது பார்த்திங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பிட்யூட்டரி கிளாண்ட் இன்டியூஸ் ஆகும். அதனால வந்து எல்லாமே பிட்யூட்டரி கிளாண்ட் மற்ற ஹார்மோன்ஸ் எல்லாமே இன்டியூஸ் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து இந்த சைக்கிள் வந்து சரியாக வரும். அது பாயிண்ட் பார்த்திங்கன்னா D20 எக்ஸ்ட்ரா 1, HA20 ரெண்டு பக்கமும், LA18 ரெண்டு பக்கமும், GB20 ரெண்டு பக்கமும் இதை போடணும். இது போடுறதுனால வந்து இது தொடர்ச்சியாக நீங்கள் போட்டு வரப்போ அந்த சைக்கிள் வந்து ஒழுங்காகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. இது பண்ணுறதுனால ஓம் ப்ரொடக்ஷன் வந்து 28 நாளைக்கு இந்த ப்ரொடக்ஷன் வந்துடும். அதனால் இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். இந்த அக்கு பஞ்சர் படிக்காதவங்க இந்த புள்ளிகளில் அக்கு ப்ரெஷர் பண்ணிக்கலாம். அக்கு ப்ரெஷர் பண்ணாலே போதுமானது. இதை பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து இந்த ஓம் ப்ரொடக்ஷன் வந்து சரியாக வந்து இரெகுலர் மென்ஸ் வந்து சரியாகி ரெகுலர் மென்ஸ் ஆகிரும். அதனால் வந்து உங்களுக்கு கருவுதல் நடைபெறும். அல்லது இந்த சைக்கிள் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த என்ன சொல்கிறது மென்சுரல் சைக்கிள் ஒழுங்காயிரும். இதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்களுக்கும் தோழர்களுக்கும் அனுப்பி வச்சுன்னா அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இரெகுலர் மென்ஸ் வந்து காரணம் இதுதான். அது இல்லாமல் இயரெண்டகுரின் பாயிண்ட்ஸையும் போட்டுட்ருங்க. இயரெண்டகுரின் பாயிண்ட்ஸை போடுறதுக்கு மிக மிக முக்கியமானது. இயன்றவரை அந்த காலத்தில் மாதிரி இந்த மென்சுரல் பீரியடில் வந்து நேச்சுரல் நாப்கின் வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதான் என்னுடைய அட்வைஸ், இது செஞ்சு பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு நல்ல மாதல்கள் வரும். பட் ஒரு பெண்மையை போற்றுவதற்கான இந்த அக்குப்புள்ளிகளை நீங்கள் செய்து பாருங்கள். நன்றி, வணக்கம், சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.